வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆரல் ஹேண்டிகிராப்ட்ஸ் விளக்கடை, சென்னை போரூரிலிருந்து. நம்மளுடைய விளக்கு கடையில ஷியாமலா நவராத்திரியை முன்னிட்டு அம்பாளுக்கு இன்னிசையால ஆராதனை பண்ணிட்டு இருக்கோம். தீன இசையால, அதுதான். ஏன்னா ராஜமாதங்கி அப்படின்னாலே அவங்க கையில இருக்கக்கூடிய அந்த மாணிக்க வீணை, அந்த மாணிக்க வீணையும் கதம்ப வனவாசினி, இந்த ரெண்டு வார்த்தை மட்டுமே வந்து திரும்ப 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 ஓடிட்டே இருந்தது. இந்த ஷியாமலா நவராத்திரிக்கு நம்ம அம்பாள் முன்னாடி ஒன்பது நாளும் வீணை வாசிச்சு அம்பாளுக்கு வந்து இன்னிசையால, அந்த வீணையோட இன்னிசையால ஒரு ஆராதனை பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம் தோணுச்சு. காஞ்சிபுரம் போய்கிட்டே போற வழியெல்லாம் ஒவ்வொருத்தருக்கா கால் பண்ணி கடைசியா, ஆனா எப்பவும் போல சிறுமுகிதான் இந்த நிகழ்ச்சியே வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன்பது நாளுக்குமே வந்து வீணையால அம்பாளுக்கு ஆராதனை நடக்க இருக்குது. தினமும் சாயங்காலம் 6 to 7.5 வரைக்கும் இங்கே கச்சேரி இருக்கும். அம்பாள் வந்து இன்னைக்கு, அதாவது இந்த ஷியாமலா நவராத்திரியோட முதல் நாள் எப்படி இருந்ததுன்னா, காலையில இருந்து அம்பாளுக்கு வாராகி அம்பாளுக்கு மிக பிரமாண்டமா யாகம் நடந்தது. அப்புறம் அந்த அபிஷேகம் ரொம்ப அழகா அம்பாளை குளிர வச்சு திரும்ப மேல கொண்டு வந்து அலங்காரம் பண்ணி தீபாரணை காட்டின உடனேயே இந்த கச்சேரி நடக்குது. இவ்வளவு பெரிய விஷயம், இது வந்து மனுஷர் பிளான் பண்ணல, அவங்க வேணுங்கிறத அவங்களே பண்ணிப்பாங்கன்னு அடிக்கடி சொல்லுவாங்க மனோன்மணிமா, அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு அப்படின்னு நான் ரியலைஸ் பண்றேன். இந்த கச்சேரிய முதல் நாள் ரொம்ப அழகா கே ஆர் லட்சுமி அவங்க நம்மளுக்கு இன்னைக்கு பணி கொடுத்துருக்காங்க. அவ்வளவு அழகா, ஏன்னா ஒரு வீணைய மடியில ஏந்தக்கூடிய பாக்கியம், அதை தொடக்கூட வந்து அதுக்கு கூட புண்ணியம் பண்ணிருக்கணும். சாட்சாத் சரஸ்வதியோட கடாட்சம் அவங்க கிட்ட அவ்வளவு இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு வந்து, அதுவும் ஏதேதோ தடுமாற்றம், எந்த விஷயமும் எந்த ஒரு நல்ல விஷயமும் செய்யும் போது நிறைய போராட வேண்டியிருக்கும்னு சொல்லுவோம். இந்த ஷியாமலா நவராத்திரி ஆரம்பிச்சப்போ நான் ஆரம்பிச்சு இப்படி இப்படி இவங்க கையில பாஸ் பண்ணிட்டேன், ஆனா ரெண்டு நாளா போராடி இன்னைக்கு கூட நம்ம போஸ்ட் போட்டவங்க வர முடியல. அம்பாள் வந்து முடிவு பண்றா இன்னைக்கு யாரோட வீண இசைய கேட்கணும்னு, அதுதான் நாளைக்கு ரொம்பவே வந்து உணர்றேன். இவங்களோட கச்சேரி ரொம்ப அருமையா இருக்கும், நீங்க முழுசா கேளுங்க. ரொம்ப அழகா பாடக்கூடியவங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு இசை நிகழ்ச்சி அப்படின்னாலே அதை ஏற்பாடு பண்ணி கொடுக்கக்கூடிய பொறுப்பை அம்பாள் வந்து சிறுமுகிக்கு தான் கொடுத்துருக்காங்க. சிறுமுகி இப்போ வாராகி அம்பாளுடைய காயத்ரி மந்திரம் 108 சொல்லி அழகா இப்ப வந்து நம்மளுக்கு கொஞ்ச நாள்ல அந்த வீடியோ ரிலீஸ் ஆகும். அவங்க ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க, அவ்வளவு நல்லா இருக்கு. அம்பாள் அவங்களுக்குள்ள எவ்வளவு இருக்கா அப்படின்றத நானுமே அந்த இதுல வந்து உணர்ந்தேன். வாங்க இப்போ அம்பாளுக்கு வீணை இசையால் ஆராதனை நடக்க இருக்குது, பார்த்து ரசிப்போம். நாமளும் ராஜமாதங்கியோட அருள்பெறுவோம். ஏன்னா ராஜமாதங்கின்றது லலிதாம்பிகையோட மந்திரினின்னு சொல்லுவாங்க, அதான் மந்திரினி தேவின் வாங்க. சாட்சாத் மீனாட்சி தான் ராஜமாதங்கி. இன்னைக்கு மதுரையில இருந்தும் ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அதனாலதான் இங்க வந்து வீண கச்சேரியும் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்ல ஒரு நிகழ்வா இது இருக்கும். நீங்க தொடர்ந்து பாருங்க. மழை வரதுக்காக சொல்லுவாங்க.